ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் கூட்டணி பாண்டேவின் பரபரப்பு பேச்சு அதிமுக எடப்பாடிக்கே என உச்சநீதிமன்றம் அடித்து சொன்னதால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு செம்ம அப்செட்டில் இருப்பது அனைவரும் அறிந்த செய்திதான் நேற்று முன்தினம் தீர்ப்பு வந்த கையோடு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு குவிந்த அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசி வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க இன்னொரு பக்கம் இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சே என அப்செட்டான ஓ பன்னீர்செல்வம் கிரீன்வே சாலையில் உள்ள தனது வீட்டில் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக ஒன்னும் பழனிசாமியோடு தாத்தா ஆரம்பித்த கட்சி இல்லை நீதி கேட்டு மக்கள் மன்றத்தை நாட படையெடுத்து புறப்பட போறேன்னு சொன்னார் அத்தோட ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையே அதிர வைக்கிற விதமா புரட்சித்தாய் சின்னமாவை கூடிய சீக்கிரம் சந்திக்க போறதா சொல்லியிருக்கிறார் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா திரைக்கு போனப்போ டிடிவி தினகரன் கிட்ட பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றார் அதன் பின்னர்தான் அதிமுகவில் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்தது அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரனுக்கு எதிராக ஓபிஎஸ் தர்ம யுதத்தை ஆரம்பித்தார் அந்த தர்ம யூதத்தின் வெற்றியை தான் விகே சசிகலாவும் தினகரனும் அதிமுகவை விட்டு நிரந்தரமாக நீக்கப்பட்டன வரலாறு இப்படி இருக்க கட்சிக்காகவும் பதவிக்காகவும் மறுபடியும் விகே சசிகலாவை ஓபிஎஸ் சந்திக்க போறது பரபரப்பை கிளப்பியிருக்கு மறுபடியும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி கூட்டணி நிலை என்ன எடப்பாடி பழனிசாமி இவங்களை கட்சியை காப்பாத்துவாரா தொண்டர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பல கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அரசியல் விமர்சகரும் மூத்த செய்தியாளருமான பாண்டே யாரும் எதிர்பார்க்காத ஒரு கருத்தை முன் வச்சு இருக்கிறாரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தது ஓபிஎஸ் தரப்புக்கு எஸ் அமைஞ்சிருக்கு இதனால ஓபிஎஸ் இருக்கிற சொற்ப அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோட ஆதரவும் குறைய வாய்ப்பு இருக்கு இந்த சமயத்துல மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட நீதி கேட்க போறேன்னு ஓபிஎஸ் சொல்லி இருக்கிறது நல்ல மூதான்னு சொல்லி இருக்கிறாரு அதுலயும் குறிப்பா ஓ பன்னீர்செல்வம் தனியாளாக தனி கட்சி ஆரம்பிக்கிறதை விட சசிகலா மற்றும் டிடிவி தினகரனோட இணைந்து புதுசா ஒரு கட்சியையோ இல்ல அமமுகவையும் முன்னிறுத்தி பிரச்சாரம் செஞ்சா மக்கள் கிட்ட எளிதில் சென்றடையலாம் என சொல்லியிருக்கிறார் அதோடு இவங்க மூணு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால நிச்சயம் இவர்கள் ஆரம்பிக்கும் கட்சி குறிப்பிட்ட சாதி கட்சியாகத்தான் பார்க்கப்படணும் முக்குளத்தோருக்குன்னு பெரிய அளவிலான அரசியல் கட்சி இல்லாததால ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரோட ஆதரவோடு கட்சி தொடங்கினால் அது அரசியல் களத்தில் மாற்றத்தை உண்டாக்க வாய்ப்பாக அமையலானு பாண்டே தெரிவிச்சிருக்கிறார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க